கர்த்தரபட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரபல ஓவியர்களிடத்திலே அவருடைய நண்பர் வந்து சொன்னார், இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு நல்ல படம் வரைந்து கொடு, இதுவரை யாரும் வரையாத ஒரு காட்சியை வரைந்து கொடு என்று சொல்லி கேட்டார். கிறிஸ்துமஸுக்கு என்ன வரைவார்கள்? ஒரு குடிலே தேவகுமாரன் பிறந்திருக்கின்றார், மேய்ப்பர்கள் வருகிறார்கள், அவர்கள் கைகளிலே ஆட்டுக்குட்டிகள் இருக்கும், தூரத்திலே ஞானிகள் வந்து கொண்டிருப்பார்கள், வானத்திலே நட்சத்திரங்கள் காணப்படும், அல்லது தேவ தூதர்களின் ஒரு குளம் வானத்திலே காட்சி அளிக்கும். இவர் இதுவரை வரையாத ஒரு காட்சியை வரைய சொல்கிறாரே, எந்த காட்சியை வரைய என்று சொல்லி அவர் யோசித்தார். அதன் பிறகு ஒரு ஓவியத்தை அவர் வரைந்து தன்னுடைய நண்பர்களை காட்டினார். நண்பன் பார்த்துவிட்டு, இது கிறிஸ்துமஸ் ஓவியமா? அநேக ஒரு ரேஷன் கடையிலே நிற்பது போல வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நிற்பவர்களின் கையிலே பைகள் இருக்கிறது, மிருகங்களை பிடித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எப்படி கிறிஸ்துமஸ் காட்சியாகும் என்று சொன்னார். அப்பொழுது இவர் கூர்ந்து பார்த்தார். அந்த கடை போல் தோற்றம் அளிக்கின்ற அதிலே ஜனத்தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் என்று போட்டிருந்தது. அந்த அலுவலகத்தின் சுவரிலே அகசுராயனின் கட்டளை என்று சொல்லி ஒரு கட்டளை எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. மக்கள் எல்லாம் ஒருவர் பார்த்துக் கொண்டும் அந்த கடையை நோக்கி பார்த்துக் கொண்டும் வரிசையிலே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நீண்ட வரிசையிலே 10வதாக ஒரு மனிதர் ஒரு கழுதையின் கயிற்றை பிடித்துக் கொண்டு நிற்கின்றார். அந்த கழுதையின் மீது நிறை மாத கற்பனையாக ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கின்றாள். ஆம், இது எந்த காட்சி? உலகமெங்கும் குடிமிருப்பு எழுதப்படும்படிக்கு ஜனங்களில் ஒருவராக தேவகுமாரனை வயிற்றிலே சுமந்து கொண்டு மரியாளும் அவரை அழைத்துக் கொண்டு யோசேப்பும் பெத்லகேமுக்கு சென்று குடிமதிப்பு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திலே ஒருவராக அவர்கள் காணப்படுகின்றார்கள். கூர்ந்து பார்த்தால்தான் அது தெரிகிறது. அங்கே நிற்பவர்கள் யாரும் இவர்களை கண்டுகொள்ளவில்லை. உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்க போகின்ற ஒருவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் வரப்போகின்றார். அவரை சுமந்து கொண்டு ஒரு தாய் வந்திருக்கின்றார். இது எதுவும் தெரியாமல் மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் அடிமையின் ரூபப்படுத்து மனுஷ சாயலாய் உதித்த தேவகுமாரன் தன் பிறப்புக்கு முன்பிருந்தே சாதாரண மக்களில் ஒருவராக, பெரிதாக அவர் ஒன்றையும் எதிர்பாராமல் அடிமையின் ரூபமெடுத்து இறங்கி வந்த அந்த காட்சி அல்லவா? அந்த காட்சியின் துவக்கம் அல்லவா இது? தியானத்தோடு பார்க்கிறவர்களுக்கு தானே அந்த தியாகம் புரியும். இது ஒரு அருமையான கிறிஸ்துமஸ் காட்சி என்று சொல்லி அவர் வியந்தார். ஏசாயா 53:2-4 வரை உள்ள வசனங்கள், அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து நம்மை உருவிக்கும்படிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன் அடிமையின் ரூபம் எடுத்த வரலாறு அவர் பிறப்புக்கு முன்பாகவே காட்டப்படுகிறது. அது எப்படிப்பட்ட தியாகம்? சர்வலோகத்தையும் படைத்தவர் விரும்பத்தக்க ஒரு ரூபத்தை இடாமல் சாதாரண மனுஷர்களில் ஒருவராக அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்தாரே, அவருடைய தியாகத்தை இந்த காட்சி எவ்வளவு அருமையாக விளக்குகிறது என்று சொல்லி இன்றைக்கும் நாம் தியானிக்கின்றோம். மகத்துவமானவர் தம்முடைய மகிமையை தொடர்ந்து மனுஷனாகி வந்த இந்த காலத்திலே அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபியுள்ள நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.